ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமம் 19 அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். 1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3 மாதம் 1 தேதியில் எங்கு வந்து சேர்ந்தார்கள்? விடை: சீனாய் வனாந்திரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். 2. இஸ்ரவேல் புத்திரர் ரெவித்தீமிலிருந்து புறப்பட்டு எந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள்? விடை: சீனாய் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். 3. இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்தில் எங்கு பாளையம் இறங்கினார்கள்? விடை: மலைக்கு எதிரே பாளையம் இறங்கினார்கள். 4. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எப்படி சுமந்து அவர்களை தன்னண்டைக்கு சேர்த்து கொண்டார்? விடை: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கழுகுகளின் சட்டைகள் மேல் சுமந்து தன்னண்டைக்கு சேர்த்து கொண்டார். 5. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். விடை: சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். 6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் டேஷ் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடை: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7. கர்த்தர் மோசேயோடே பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு அவரை விசுவாசிக்கும்படி கர்த்தர் மோசேயின் இடத்திற்கு எப்படி வருவதாக கூறினார்? விடை: கார் மேகத்தில் வருவதாக கூறினார். 8. ஜனங்கள் பரிசுத்தமான பின் எத்தனையாவது நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் இறங்குவார்? விடை: 3 நாளில் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் கர்த்தர் இறங்குவார். 9. கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக எந்த மலையில் இறங்குவார்? விடை: சீனாய் மலையில் இறங்குவார். 10. கர்த்தர் மலையில் இறங்கும் போது மலையை தொட்டால் என்ன ஆகும்? விடை: கர்த்தர் மலையில் இறங்கும் போது மலையை தொடுகிறவன் கொல்லப்படுவான். 11. கர்த்தர் மலையில் இறங்கும் போது மலையை தொடுகிறவன் எப்படி சாக வேண்டும்? விடை: கர்த்தர் மலையில் இறங்கும் போது மலையை தொடுகிறவன் கல்லறியுண்டு அல்லது உருவ எய்யுண்டு சாக வேண்டும். 12. எப்போது ஜனங்கள் மலையின் அடிவாரத்தில் வர வேண்டும்? விடை: எக்காலம் நெடுந்தொனியாய் துணிக்கையில் ஜனங்கள் மலையின் அடிவாரத்தில் வர வேண்டும். 13. 3 விடியற் காலத்தில் மலையின் மேல் உண்டானது என்ன? விடை: 3 விடியற் காலத்தில் மலையின் மேல் இடிமுழக்கம், மின்னல், கார்மேகம், மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. 14. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் எப்படி இறங்கினார்? விடை: கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினார். 15. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கிய போது மலை எப்படி இருந்தது? விடை: கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கிய போது மலை புகைக்காடாய் இருந்தது.
16. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கிய போது வர வர மிகவும் பலமாய் தொனித்தது எது? விடை: கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கிய போது வர வர மிகவும் பலமாய் தொனித்தது எக்கால சத்தம். 17. கர்த்தர் சீனாய் மலையில் எங்கு இறங்கினார்? விடை: கர்த்தர் சீனாய் மலையில் கொடுமுடியில் இறங்கினார். 18. கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கிய போது மோசேயை எங்கு வரவழைத்தார்? விடை: கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கிய போது மோசேயை கொடுமுடிக்கு வரவழைத்தார். 19. கொடுமுடியில் இருந்த மோசேயை கர்த்தர் இறங்கி போய் யாரை அழைத்து வர சொன்னார்? விடை: ஆரோனை அழைத்து வர சொன்னார். யாத்திராகமம் 19 அதிகாரத்தின் கேள்வி பதுக தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. யாத்திராகமம் 19 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாத்திராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்திலே கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.